கிங்ஸ்டில்ஸ் தமிழ் சேனலுக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். சினிமாவில் கும்பலாய் வரும் வில்லன்களைப் போல காடுகளில் நிஜமாகவே ஒரு வில்லன்கள் கூட்டம் இருக்குதுங்க. வேட்டை விலங்குகளை கஷ்டப்பட்டு ஓடி பிடித்து அவற்றை கொன்று இரையாக உண்ண ஆரம்பிக்கும் போது எங்கிருந்து வரும் என்றே தெரியாமல் ஒரு கும்பல் வரும். சிங்கம், புலி, சிறுத்தைகள் போன்றவற்றை நிலைகுலை செய்துவிடும். இவைகள் வேற வந்து விட்டதா என்று எண்ணி இரைகளை விட்டுவிட்டு அந்த இடத்தை விட்டு நகர்ந்துவிடும். பெரிய விலங்குகள், யார் அந்த கும்பல் என்று கேட்கிறீர்களா? கழுதை புலிகள் தான் அந்த கும்பல். கழுதை புலிகள் பற்றிய மிகவும் சுவாரஸ்யமான விஷயங்களை இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம். வாருங்கள். ஹைனா என்று ஆங்கிலத்தில் அழைக்கப்படும் கழுதை புலிகள் அவற்றின் தோலின் அமைப்பினால் நான்கு வகைகளாக பிரிக்கப்படுகின்றது. புலிகள் உடைய கழுதை புலிகள், வரிகள் உடைய கழுதை புலிகள், புலிகள் போன்ற கோடுகள் உடைய கழுதை புலிகள் மற்றும் சாம்பல் நிற கழுதை புலிகள் இவ்வாறு வாழ்விடங்களை பொறுத்து தனித்தனியாக பிரிக்கப்பட்டுள்ளன. இருளில் ஒளிரும் கண்கள், கருப்பு புள்ளிகள் உடைய தோள்கள், முன்புறம் விரிந்த உடல் அமைப்பு, குறுகலான பின்னங்கால்களையும் உடையது, பார்ப்பதற்கு கொஞ்சம் அசிங்கமான தோற்றம் உடையது. கழுதை புலிகள், கழுதை புலிகள் அரித்தும் உண்ணும் வகையை சார்ந்தது. சிங்கங்கள் வேட்டையாடும் வரை பொறுமையாக காத்திருந்து வேட்டை விலங்கினை கொன்றவுடன் கும்பலாக அங்கு வந்து சிங்கத்திடமிருந்து இரையை பறிப்பதற்கு முயற்சி பண்ணுகிறது கழுதை புலிகள். ஆனால் சிங்கங்கள் இரையை விட்டு செல்வது கழுதை புலிகள் மீதான பயமல்ல, அவற்றின் அருவறுப்பான உடல் நாற்றத்தினால். சிறுத்தைகளும் இதே போன்றுதான் தன்னுடைய இரையை இழக்கின்றது. இதில் ஆச்சரியம் என்னவென்றால், வயதான ஆண் சிங்கங்கள் கழுதை புலிகளிடம் சிக்கினால் கழுதை புலிகளுக்கு இரையாக வேண்டியதுதான். அதே போன்று சிங்க குட்டிகளையும் சிறுத்தை குட்டிகளையும் கழுதை புலிகள் வேட்டையாடுகின்றன. காடுகளை சுத்தமாக வைத்துக் கொள்வதற்கும் பிற விலங்குகளுக்கு நோய் கிருமிகள் தாக்காமல் இருப்பதற்கும் கழுதை புலிகள் பெரும்பங்கு வைக்கின்றன. இது எப்படி என்று கேட்கிறீர்களா? கழுதை புலிகளுக்கு அபாரமான ஜீரண சக்தி இருக்குதுங்க. இறந்து கிடக்கும் விலங்குகளின் எலும்புகளை எல்லாம் தின்றுவிடுகின்றன. மேலும் பிற விலங்குகள் தின்று முடித்த எச்சங்களை கழுதை புலிகள் முழுமையாக உண்கின்றன. இதனால் காடுகளில் துர்நாற்றம் வீசாமல் கிருமிகள் பரவாமல் சுத்தமாக இருக்கின்றன. கழுதை புலிகள் கூட்டத்தை வழி நடத்துவது என்னமோ பெண் கழுதை புலிகள் தான். கழுதை புலிகளின் பலமே அவை சேர்ந்து இருப்பதுதான். தனித்தனியாக இருப்பது போலவே தோன்றும். ஆனால் இறை சிக்கிவிட்டால் ஒருவித ஓசையை வெளிப்படுத்தி மொத்த குழுவையும் வரவழைத்துவிடும். வேட்டையாடுகிற எல்லா தகுதிகளும் இருந்தாலும் கழுதை புலிகள் அவ்வளவு எளிதில் வேட்டையாடுவதில்லை. கழுதை புலிகள் பலம் வாய்ந்த தாடியை கொண்டவை. எப்படிப்பட்ட விலங்கின் எலும்பையும் கடித்தே உடைத்து விடுகிற அளவுக்கு பலமானவை. எலும்பை உடைப்பவன் என்கிற பட்ட பெயரும் இவற்றுக்கு உண்டு. மற்ற விலங்குகளின் குட்டியை வேட்டையாடி அவற்றை கொள்வதுதான் இவற்றின் முக்கிய பணியே. சிங்கமும் கழுதை புலிகளும் ஒரே எல்லைக்குள் வாழ்வதால் ஒரே உணவுக்காக இரண்டுமே சரிவிகித அடிப்படையில் சண்டையில் ஈடுபடுகின்றன. அதனால்தான் இரண்டு விலங்குகளும் எதிரியின் குட்டிகளை கொன்றுவிடுகின்றன. மொத்தத்தில் கழுதை புலிகளும் காடுகளில் மிகப்பெரிய ஆளுமையை நிகழ்த்துகின்றன. மிகப்பெரிய விலங்குகளிலிருந்து சிறிய விலங்குகள் வரை கழுதை புலிகளின் கூட்டத்தை பார்க்கும் போது கொஞ்சம் பயப்படுகின்றன. இது கும்பலாக வந்து மற்ற விலங்குகளை பயமுறுத்துகின்றன. இரவு நேரம்தான் இதோட பிரதான வேட்டை நேரம். அந்த நேரத்தில் கூட்டமாக வரும்போது எளிதாக வேட்டை ஆடுகின்றன. வேட்டை விலங்குகளை ஒரு கழுதை புலி எதிர்த்து சண்டையிட தொடர்ந்தார் போல் ஒவ்வொரு கழுதை புலிகளும் கடிக்க தொடங்குகின்றன. வேட்டை விலங்கு தன் சக்தியெல்லாம் இழந்தவுடன் மொத்தமாக கழுதை புலிகள் எல்லாம் தாக்க ஆரம்பிக்கிறது. பிறகு என்ன? வேட்டை விலங்குகளின் ஒவ்வொரு பகுதியையும் தனித்தனியாக கிழித்து கொன்று விடுகின்றன. புதிதாக பிறக்கும் விலங்கு குட்டிகளை குறிவைத்து பிடிக்கும் வில்லத்தனங்களும்
ஒரு விலங்கு சிக்கிவிட்டால் கூட்டமாக தாக்கும். இரக்கமற்ற தன்மையுடைய விலங்கு கழுதை புலிகள். வேட்டை விலங்குகளை பெற விலங்கின் வாயிலிருந்து பிடுங்கி தீங்கும் குணங்களும் எல்லாவித கெட்ட குணங்களும் கொண்ட கொடிய விலங்குதான் கழுதை புலிகள். இப்படிப்பட்ட கழுதை புலிகளை கும்பல் ரவுடிகள் என்று சொல்வதில் தவறு ஒன்றும் இல்லை. அழிந்து வரும் கழுதை புலி இனங்களை பாதுகாப்போம், வன விலங்குகளுக்கு வாழ்விடம் அளிப்போம். நன்றி, வணக்கம். இது போன்ற பயனுள்ள சுவாரஸ்யமான வீடியோவை பார்க்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் KINGstills சேனல், லைக் அண்ட் ஷேர் யோர் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.